ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயிஷா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டூ டேஸ் பேக். அதாவது ஆயிஷாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற ரூமர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஆயிஷாவே சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை, அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். பிகாஸ் அன்றைக்கே அவங்க வந்துட்டு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்ளை வந்து எனக்கு ஆயிஷா கிட்டேருந்து வந்துச்சு. ஸோ டூ டேஸாக கொஞ்சம் டைம் இல்லாததுனால இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதாவது நான் கேட்டிருந்தேன், இந்த டவுட் எங்கள் எல்லாருக்கும் வந்தது காரணமே அந்த நெத்திக்கு மேலே நீங்கள் வச்சுருந்த அந்த குங்குமம் தான். பிகாஸ் இங்கெல்லாம் வந்துட்டு அங்கே இப்படி குங்குமம் வச்சாலே மேரேஜ் ஆகிடுச்சுருந்தானே அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த டவுட் கேட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு இமீடியட்டாக வந்து அவங்க ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தவங்களுடைய பிக்சர். அண்ட் அவங்க வந்து பாப்புலர் பிளாகர் அவங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்காங்க போல அவங்க. ஆக்சுவலாக அந்த பிக்சரோட ப்ரொஃபைலோடு சேர்த்து ஷேர் பண்ணி, இங்கே பாருங்கள் இவங்களுக்கும் மேரேஜ் ஆகலை பட் அவங்களும் குங்குமம் வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய நேட்டிவ் சைட்லலாம் இது வந்து காமன் தான், ஸோ யார் வேணாலும் அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நெத்திக்கு மேலே, அதாவது ஃபோர்ஹெட்டில் குங்குமம் வச்சுருக்காங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆச்சுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்கேஸ் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தான் பண்ணுவனே தவிர ரகசியமாக பண்ண மாட்டேன். அதாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா பப்ளிக் எல்லாருக்குமே அவங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி வெளிப்படையாக தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு காலத்துலையும் ரகசியமாக பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சில யூடியூப்லலாம் அவங்க பார்த்தாங்க போல ரகசிய திருப்பணம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, எல்லாமே எல்லாருக்கும் வெளிப்படுத்தி தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபுல்லான தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன். பிகாஸ் ஆயிஷாவுக்கு வந்து மேரேஜ் பண்ண நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே சிலர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, ஆயிஷா கிட்ட கேட்டு சொல்லுங்க அவங்க யாராவது லவ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படிங்க நான் கேட்க முடியும், அதெல்லாம் அவங்களுடைய ப்ரைவசி. இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு, மேரேஜ் ஆச்சா இல்லையான்னு கேட்க முடியுமே தவிர நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையா, யாரை பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது, அது எத்திக்ஸும் கிடையாது. அண்ட் சத்யா 200% முடியுது. ஸோ ஆயிஷாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ட்டு நானுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் டீடைல் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே மக்களை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.